ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கிராஃப்ட் வீடு தான் பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட்னா எப்படி வீட்லேயே பேப்பர் வெட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதோடய மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதோடய ரெக்குயர்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பிஓபி பவுடர், வாட்டர், மோல்ட் அண்ட் மிக்சிங் பவுல். பிஓபி பவுடர்னால் ஒன்றும் இல்லை கைஸ், பேஸ்டர் ஆஃப் பேரிஸ் தான். அது எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அப்படி நீங்கள் சரி நம்ம வீட்லேயே செஞ்சு போடலாம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் சாக்பீஸ் நாலஞ்சு எடுத்துக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுட்டு அதை நல்லா கொட்டியோ இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுதான் கைஸ் பிஓபி பவுடர். அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் சல்லடையை வச்சு சலிச்சுக்கோங்க. இப்போது நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போது நாம் பிஓபி பவுடரில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இதுக்கு நீங்கள் மூணு ட்ராப் தண்ணி, மூணு ட்ராப் இல்லை ஒன் ஸ்பூன், அதுவும் ஒன் ஸ்பூனில் கம்மியாக பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு மோல்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோல்டு இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த மிக்ஸ்டரை இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா இது வேறு என்ன இல்லை கைஸ், இது கிளேயோட மோல்டு தான். இருங்க தருங்க, கிளேயோட மோல்டு தான் இது. பின்னாடி எனக்கு இந்த மாதிரி ஷேப் இருந்தங்காட்டி நான் இந்த இதை எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டோட மூடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. நான் மிக்சர் கொஞ்சம் கம்மியாக கரைச்சிட்டேன், இந்த கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். அப்போ நீங்கள் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இதிலேருந்து ஃபுல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நாம் ஒன் டே நைட், இப்போ நைட்டு ஒரு 7 o'clock செஞ்சீங்கன்னா காலையில் நீங்கள் பின்னாடி திருப்பி ஒரு எடுத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது நழுவி விழுகும். அப்போது நீங்கள் எடுத்து அது கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்சரையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக மேலே எந்தளவு குந்தளமாக இருக்காத மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் எப்படி பிஓபி பவுடர் செய்யறதுன்னு போடுறேன்.
வச்சுட்டு நம்ம நல்ல ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். பண்ணை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து ஒன் டே நல்லா ஒன் டே நல்லா காய வச்சுக்கோங்க. இப்படி இப்படி இன்வெர்ட்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நமக்கு கையில் இழுக்கும். நான் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், அது பாருங்கள். நான் ஒன் டே நைட் காலையில் செஞ்சு சாயந்தரம் எடுத்தேன், நல்லா காஞ்சிரும் சிமெண்ட் மாதிரி. பாருங்கள், நான் இருக்கு வாட்டர் கலர் அடிச்சிருக்கேன். நமக்கு வந்து குட்டியாகவும் இருக்கும் அண்ட் அழகாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேப்பர் மேலே வைக்கிறீங்கன்னா காத்தடிச்சிருந்தா பறக்காது. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு காத்தடிச்சு பறக்காது. எனக்கு பின்னாடி கொஞ்சம் என்ன சொல்கிறது, எப்படி வச்சாலும் மேலே தூக்குற மாதிரி தான் இருக்குது பின்னாடி. ஏன்னா அண்ட் இந்த சைடு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பறக்காது. நீங்கள் பாருங்கள், இந்த சைடு தூக்கியிருக்கு, இந்த சைடு தூக்கியிருக்கு பாருங்கள். நான் கை எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த சைடு நம்ம டிஐஒய் பேப்பர் வெயிட் செஞ்சங்காட்டி வச்சுருக்கங்காட்டி தூக்கலை. அங்கே பாருங்கள், இப்போ நம்ம பேப்பர் ஒயிட்டே நம்ம செஞ்ச பேப்பர் ஒயிட்டை வச்சதுக்கப்புறம் இப்போ பறக்காது பாருங்கள். இப்போ பறந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் பறக்கலை. ஸோ ஒரு நாள் நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கு வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் கைஸ். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம நேற்று செஞ்சு வச்சுருந்தேன் பேப்பர் ஒயிட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பின்னாடி திருப்பினோம்னா இப்படி அழகாக விழுந்துடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு போட்டு பார்க்கணும், உடையாது பாருங்கள். இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு டெக்கரேஷன் பண்ணணும், பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் கலர் எடுத்திருக்கேன், வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே கலர் வச்சுக்கலாம். நான் சும்மா ரெண்டு கலர்ஸ் மட்டும் அடிச்சுக்கிறேன். சென்டரில் நான் வந்து ஒயிட் அப்படியே விட்டுக்க போகிறேன், அதுக்கப்புறம் க்ரீன் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக ஒயிட் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதில் அசோக சக்கரா வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் சும்மா ஒரு இது வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் சைட்ஸில் வந்து ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிறேன். கை சுற்றி வர நான் ப்ரௌன் கலர் அடிச்சிட்டேன்.
பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஐஒய் பேப்பர் ஒயிட் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி முதல்லையே நேற்றே காமிச்சிருந்தேன், நான் முதல்லையே செஞ்சேன் பேப்பர் ஒயிட். அது இது தான், இது பாருங்கள். இது வந்து நான் ரெயின்போ கலர்ஸில் செஞ்சுருக்கேன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ அண்ட் வயலட், இண்டிகோ என்ட்டு இல்லை. அண்ட் இது நம்ம இன்னைக்கு செஞ்ச பேப்பர் ஒயிட். இதில் நான் வந்து நம்மளோட இந்தியாவோட ஃப்ளாக் அந்த மாதிரி கலர்ஸில் அடிச்சிருக்கேன். அசோக சக்கரா மட்டும் எனக்கு ப்ளூ வந்து வாட்டர் வச்சா போனங்காட்டி இப்படி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இப்போ நமக்கு ட்ரை பண்ண நேரமாச்சு. ஸோ நான் வந்து ஒரு நோட் எடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம பிஓபி பவுடர் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நாம் செஞ்ச வெயிட்டை நம்ம மேலே வச்சுருக்கேன். பாருங்கள் கைஸ், நம்ம செஞ்ச பேப்பர் வெயிட் மேலே வச்சோம், பறக்கல. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இது பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், பறக்குது. ஆனால் நம்ம வச்ச பேப்பர் வெயிட்னால அது பறக்கலை. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.